ஏன்னா ரெண்டு நாளாக என் பெஸ்ட்டு என்கிட்ட பேசக்கூட இல்லைங்க. கால் பண்ணுறேன், எடுத்துவிட்டு கண்ணாமணி திட்டிவிட்டு வைக்கிறா. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், சந்தேகப்பட்டுட்டேங்க. ஏ பேசுடி ப்ளீஸ்டி. எங்க இருக்க நீ? நான் சொல்லணும் அவசியம் இல்லடா பொறுக்கி, உன்கிட்ட வச்சுட்டு போடா தயவுசு. இதுக்கப்புறம் போன் பண்ண நம்பர் பிளாக்ல போட்டு, அவ்வளவுதான், உனக்கு மரியாதை. பண்ணாவடி போய் பாரு, வீட்டுக்கு போயிட்டு ரகலை இருக்கு, வீட்டுலதான் இருப்பான் நீ ஞாயிற்றுக்கிழமை. போனா போகுது போனா போகுது, பொறுமையாக ஒரு ஆம்பளை பையனை போட்டு இந்த அளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்ன எவ்வளோ சண்டை வந்திருக்கு, அப்போலாம் சேர்ந்துருவோம். ப்ரோ நீங்களும் உங்கள் பெஸ்ட்டையும் லவ் பண்ணுறீங்க தானே, வீடியோக்காக தானே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படிங்கிறீங்க. அது எனக்கும் அவளுக்கும் தெரியும் ப்ரோ நாங்கள் எப்படின்னு. எங்கே இருக்க? ஏ நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்டி, யாருமே இல்லடி, வீடு பூட்டிருக்குடி. வெயில் வேற அடிக்குது, ரொம்ப தாண்டா பண்றா அதுக்குன்னு. டயர் மாத்திரன்னு சொன்ன மாத்தலையா? நண்பா நம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம், நலம்லாம் இல்லை, என் பெஸ்டி வெறி ஏத்துறாங்க, இரிட்டேட் ஆகுது எனக்கு இருக்கவே. போனா போகுது போனா போகுது, பொறுமையாகும், ஒரு ஆம்பளை பையனை போட்டு இந்த அளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெஸ்டி. அதான் இப்போ கணக்கு கடுப்பாகிட்டு பேசவே மாட்றாங்க. முன்ன எவ்வளோ சண்டை வந்திருக்கு, அப்போலாம் சேர்ந்துருவோம். சந்தேகப்பட்டது குத்தமாக. எப்பா இவகிட்டலாம் பேசாமலாம் என்னால் இருக்க முடியாதுங்க. அதான் முன்னா அப்படி கடுப்பாகி கிளம்பிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும். வாங்க சாக்ஸோட வரோம். என்ன திட்டு திட்டுறா, எப்பாடி ஆத்தாடி ஆத்தா. இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போகணுமோ அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு, ஏன்னா இன்றைக்கி சண்டே, அவங்க ஈவினிங் தான் இங்கே வெளில கிளம்பிடுவாங்க. அதுக்காக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு என் வெஸ்டியை போட்டு இப்போ பாருங்கள் என்ன திட்டு திட்டுறேன்னு. எம்மே என்ன அப்படி வரும். அப்புறம் நிறைய பேருக்கு சொல்கிறீங்க, ப்ரோ நீங்களும் உங்கள் பெஸ்ட்டையும் லவ் பண்ணுறீங்க தானே, நீங்கள் வீடியோக்காக தானே அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படிங்கிறீங்க. ப்ரோ லவ்வா? அது எனக்கும் அவளுக்கும் தெரியும் ப்ரோ நாங்கள் எப்படின்னு. அவன் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. நிறைய பேர் அதான் கேட்குறீங்க, இன்னும் ஏன் பூமராகவே இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு பையனும் பழகக்கூடாதோ? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணும் பையனும் பழகக்கூடாதோ? ஏன் அன்பு காட்டினா லவ்வா? உங்களுக்குலாம் அன்பு காட்டினா லவ் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க ப்ரோ, இருக்கதான் நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கீங்க. ஃப்ரெண்டாக பழகு ப்ரோ, அப்போ தான் ப்ரோ ஒரு பொண்ணோட அருமை தெரியும். எப்போ பார்த்தாலும் லவ் காஜி காஜி காஜினா அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். லவ்ங்கிற வேட எனக்கு பிடிக்காது ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் வேற? ஆமாம் என் பெஸ்ட்டியாக லவ் தான் பண்ணுறேன், ஃப்ரெண்டாக. நாங்கள் ரெண்டும் லவ் தான் பண்ணுறோம், ஃப்ரெண்டாக லவ் பண்ணுறோம் சரிங்களா. நீங்கள் என்ன பூமராக இருக்கீங்க, பூமரிலேருந்து வெளில வாங்க. அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு வந்ததில்லை, தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சண்டை எங்கே வந்து முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சண்டையை பார்ப்போம், அப்புறமேல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை பிரதர்ஸ். சில பேர் ஃப்ரெண்டாக பழகலாம் தெரியுமா, அவங்களுக்கு தெரியும் இது எப்படின்னு. நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்காக தான் நான் வீடியோ பண்ணுறேன், அவங்க பார்த்தா போதும் எனக்கு சரிங்களா. இப்போ இவ்வளோ போயிட்டு பார்த்தோம்மா, இப்போ போயிட்டு இவ்வளோ போயிட்டு சமாதானப்படுத்தணும். உங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்ப்பேன் அப்படின்னா கடுப்பாய் வந்துடுவாங்க, அதாங்க பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும். ஐயோ நீ வேறு சண்டே வேறையா, வீட்டில் இருக்காளா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. ஃபோன் எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்றாங்க. இப்போ எப்படி போகிறதுன்னே தெரில. ஐயம்மே அதான் நான் சொன்ன மாரி தான், தோழியை நம்பு காதலியை நம்பாத, அந்த டைலாக் தான் எப்போவுமே. இப்போ எங்கே பார்த்தாங்க, வேகத்தடை தான் கடுப்பாக ஆகுது, வயிறெல்லாம் அப்படி குலுங்குது. ஐயோ என் பெஸ்டியை வேற பார்க்கணும், என்ன ஆக போகுதுன்னு தெரில.
ஓகே, வீடு வந்து வரப்போகுது. ஸோ நான் இங்கேருந்து கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ என் பெஸ்ட் வீடு தெரிஞ்சுன்னா ஏகப்பட்ட பேர் அக்கா உங்கள் வீடு எங்கே இருக்குது, மன்னார்குடியில் எங்கே இருக்குது, எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஆனால் அவன் மன்னார்குடி கிடையாது, என் பெஸ்ட் வேறு ஊர், ஆனால் இங்கே இருக்காங்க வாடகைக்கு. ஸோ நான் இப்போ வீடு காட்டினான்னா பெரிய ப்ராப்ளமாக ஆகும். அவளை தேடிட்டு நிறைய பசங்க வேறு போவாங்க, அது உண்மை தான், பொய் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மன்னாடி வந்தது தப்பு, கட்டுப்பும் மயிராதுங்க, சத்தியமாக. வீட்டில் யாருமே இல்லைங்க. கால் பண்ணி எவ்வளோ தூரம் கேட்டோம், எங்கே இருக்கு எங்கே இருக்குன்ட்டு. இனிமேல் மன்னாடி வரவே கூடாதுரா, டென்ஷன் எடுக்காத, கடுப்பாகுதுரா சத்தியமா. அப்பயே மூணாவது அறிவு சொன்னிச்சு என்னமோ நடக்க, எங்கேயோ பேர்காடாவ, அவங்க அம்மா யாருமே காணும் பாரு வீட்டில். நீ போன் அடிய, போன் அடிச்சு திட்டு வாங்குறதுக்கா திரும்ப? ஓனா என் ஃபோன்லேருந்து அடிப்போம், தேவாலயமா வந்துருக்கோம். அப்ப இனிமேல் ரொம்ப சண்டை போட்டு புரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, போட்டும் போய் தொலையிடும். என் பெஸ்ட்டு ஏன் தான் இப்படி இருக்கானே தெரிய மாட்டுது. இங்கே போயிருக்காங்க எல்லாம், டூராக போயிருக்காங்க போல இருக்கு. வீட்டில் அவன் அண்ணன் யாருமே காணுங்க. அவன் அண்ணன் ஃபோன் கடிச்சாலும் எடுத்து தொலையம் பண்ணுறாங்க. வீட்டு சொல்லிட்டு கத்திக்கிட்டு நிற்கிறோம், அம்மா அம்மானு. சரி பாருங்களேன், இப்போ அவளுக்கு கால் பண்ணி என்ன திட்டு திட்டுறேன்னு எரிச்சலா, அது பேசலாம் போடி மயிருன்ட்டு போக வேண்டியதாங்க. அது சரி, யாராது இந்த குழுவத்துலயும் ஒரு குதுகலம் எனக்கு. கால் பண்ணி திட்டுறோம், இப்போ கடுப்பா அது ஏண்டா மன்னாடி வந்தான்ருக்கு. இப்போ வெயில் அங்கேருந்து வந்து அவள்கிட்ட சாரி சொல்லி காலில் உள்ளான்னு பார்த்தா ஆலையை காணும். எதுக்கு? அவன் ஃப்ரெண்டு வீட்லேயும் போய் கேட்குறான், அங்கே வரல என்ன அப்படிங்கிறாங்க அவங்க. எங்கே தான் போயிருப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டா பாருங்களேன். இதுவே நான் அவள்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பணுங்க. இப்போ எங்கே போனாலும் சரி, இப்போ நான் அவள்கிட்ட சொல்லிட்டு தாங்க கிளம்பணும். ஏ வண்ணா அப்படி போகிறண்டி, போயிட்டு வா, சரி திருத்தர பண்ணி போகிறண்டி, போயிட்டு வா. எதுக்கு போகிற, ஏன் போகிற அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறா? இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாங்க, அப்படி என்ன பண்ணிட்டோம், ஒன்றுமா சோத்துல மண்ணாலையா வச்சோம். என்னது இது, என்ன வெறும் பொண்ணுங்களா இருக்கு முன்னாடி ஃபுல்லா, என்னடா அது? சரி நம்ம புத்தி எங்க போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வழி இல்லை. அரவிந்து அவன் வாய் தாண்டா அரவிந்து, அவன் வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருந்தான் உன்னையே. இனிமே உங்க அக்கா அக்காட்டு போன் அடிச்சா எடுக்காதரா? அடிச்சாலும் எவ்வளவு தும்முரு அவளுக்கு. எவ்வளவு தூரம் கேட்டோம் நம்ம வரப்பே, எங்க இருக்கு எங்க இருக்குன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாலா? எங்க இருந்தா எனக்கு என்ன, எங்க இருந்தா எனக்கு என்னன்னா பாருங்களேன். இப்ப போன் அடிச்சு எப்படி திட்டுறேன்னு விட்டுக்கிட்டு பெண்ணம் அவள. ஒருவேளை அவளுக்கு எப்படா தெரியும் நம்ம வர்றது? இல்ல சப்போஸ் இங்க போன் அடி அவளுக்கு, இந்த இடம் தான் சரியான இடம் விட்டுக்கிட்டு பாரு. இப்போ ஓவரா பண்ணுறடா, மேலே கட்டி பிக்சர் எடுத்து 100 ரூபாய்க்கு சிக்கல் போட்டு வந்தா வீடு பூட்டி இருக்கு. ஹலோ, எங்க இருக்க? இங்க தான். உனக்கு என்ன, எது கேக்குற? ஏ நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்டி, யாருமே இல்லடி, வீடு பூட்டி இருக்குடி. என் வீட்டுக்கு எதுக்கு நீ வர? ஃபர்ஸ்ட் நீ யாரு? என் வீட்டுக்கு நீ வரதுக்கு? கடுப்பு எத்தாத சரியா? என்ன பார்த்தா நான் லூசு இது மாதிரி இருக்கா? கடுப்பா கிளம்பிட்டு கேரு, தேவையில்லாத வார்த்தையை பேசிட்டு இருக்காத. இல்ல நான் ஏ உனக்கு நான் என்னடி கேட்டேன், எங்கடி இருக்கு எங்கடி இருக்குன்னு கேட்டனா இல்லையா? தெரியுமாக்கா?
சோறுதான் சாப்பிடுறேன், சூத்த விட்டு மேல எதுவும் சாப்பிடுறியா? அவன் கூப்பிடறான்னு அவனோடதான் சேரான்னு சொல்லிருக்கேன்ல, அவன் புத்தி உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, லைஃபே நாசமா போயிடும் பாத்துக்கடி. தேவையில்ல ஒருத்த பேசிட்டு இருக்கடி வைடி. ஹலோ, வந்துட்டக்கா. இங்க பாரு, அவனை குடிக்க விடாம பாத்துக்கோ சரியா? என் வீட்டு வாசலுக்கு இனிமே வராதீங்க. ஏ, இப்ப நாங்க மினகட்டு இங்க இருந்து 100 ரூபாய் பிச்சை எடுத்து வந்தோம்க்கா, பெட்ரோல் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வர முடியாது இப்பதைக்கு சரியா? எவ்வளவு நேரம் ஆகும் நீ வரதுக்கு? நான் இன்னைக்குதான் வரல, எனக்கு மைண்டே சரியில்லை. வேணுக்குமே சொல்லாத. ஏ வை வை, ஹலோ வைடி. ஏ பொறுக்கி வச்சுட்டு போடா, பாரதீஸ் நாயே. கிங்ஃபிஷர் வாங்கி அடிக்க போறோம். இவன் தான் என்னத்த பேசினுமே விட்டு நான் பேச மாட்டேன். ஏறு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எப்படி திட்டுறா பார்த்தீங்களாங்க? என் பெஸ்ட்டு ஏன்னா இப்போ ரொம்ப கோபமாக இருக்காங்க, அதாங்க இப்படி இருக்கா? இன்னமும் நானாக பேச மாட்டேன், அவளாக வரட்டும். ஓகேங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களுக்கும் இந்தமாரி பெஸ்ட்டு இருக்கா, உங்களுக்கும் இந்தமாரி நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தோழியை மட்டும்தான் சொல்லணும், காதலியை சொல்லாதீங்க என் வீடியோவில். சொல்லிட்டேன். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். இன்னமும் அவளாக வரட்டும், நானாக போக மாட்டேன். ஓகேங்க, பாய்ங்க.